ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் நல்லா இல்லை, ஏன்னா எனக்கு கொரோனா வந்து பாசிட்டிவ். ஸோ மாஸ்க் போட்டிருக்கேன், கொஞ்சம் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு பேசும்போது, ஸோ அதை மட்டும் நான் கழட்டிக்கிறேன். எனக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்து இருக்கு. எதுக்கு அந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எந்த சிம்டம்ஸுமே கிடையாது. ஸோ அதனால் நான் கொரோனா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வாக உங்களுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். எனக்கு எப்படி வந்து கொரோனா நான் வந்து பார்த்தேன் பார்த்தீங்கன்னா, சும்மா நார்மலாக தான் எனக்கு வந்து ஒரு பேக் பெயின் இருந்துச்சு. ஸோ பேக் பெயின் வந்து யாரும் நம்ம கண்டிப்பாக கொரோனாவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் பார்த்தீங்கன்னா நான் பேட் விளாண்டுட்டுருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் சரி ஏதாவது ரத்த கட்டியிருக்கோம், ரொம்ப நாள் கழித்து விளாண்டதுனாலன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். சரி, முதுகு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு சொல்லிட்டு டாக்டர்கிட்டையும் போனோம். டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் அவரும் அப்போ தான் சொன்னார், சதை பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு சுடுதண்ணி அதான் ஹீட் வச்சு உப்பில் வந்து ஒத்தர கொடுக்க சொன்னாங்க. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வலி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக மயக்கம் வருதுன்னு சொன்னேன். ஸோ இது வந்து சாதாரண மயக்கமாக தான் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் வேணால் சுகர் டெஸ்ட்டு எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சுகர் டெஸ்ட்டும் எடுத்தோம். சுகர் டெஸ்ட்டு எடுத்து பார்த்தா அதுலேயும் நார்மல் தான் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போயும் மயக்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு உடம்பு அப்படியே கொஞ்சம் அப்படியே டல்லாச்சு. மற்றபடி ஜுரமோ சளியோ அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. ஏன்னா நார்மலாக உடம்பு சரியாகும்போது கொஞ்சம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்ல. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நான் யதார்த்தமாக தான் எடுத்துக்கிட்டேன். லைட்டாக வந்துச்சு, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. பெருசாக எதுவுமே தெரியவே இல்லை. சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் அப்படியே டல்லாகிட்டே இருந்துச்சு. பிரிஸ்காகவே இருக்கவே முடியல. வேலை இப்போ ரொம்ப நேரம் நிற்க முடியல. எனக்கு அந்த மயக்கமும் முதுகு பெயின் தான் வந்து இருந்துச்சு, வேறு எதுவுமே கிடையாது. ஃபீவர் கிடையாது, சளி அவ்வளோவா கிடையாது. ஸோ அதான் நான் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி கூட பார்க்கவே இல்லை. சரினா உடம்பு இப்படியே ஒரு வாரம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கொரோனா டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் வீட்டில் வந்து இதுக்கு போய் தான் எதுக்கு நீ கொரோனான்னு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி தடுப்பூசி போடுற மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பிளான் இருந்துச்சு. சரி தடுப்பூசி போட போகிறோம்ல, அதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனோம். இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், பக்கத்தில் எல்லா இடத்துலையும் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும். போய் எல்லாருமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சளி இல்லை ஜுரம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு பெயின், முதுகு வலியோ இல்லை உங்களுக்கு உடம்பு வலியோ ஏதாவது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு மேலே கண்டினியூஸாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் போய் பக்கத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனீங்கன்னா அங்கே போய் உடனே செக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய் செக் பண்ணணும். முதல் நாள் செக் பண்ணணும், சனிக்கிழமை செக் பண்ணேன். பார்த்தீங்கன்னா மறுநாளே எனக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. மறுநாள் ஈவினிங் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன மெசேஜ் வேணும், நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க. மொபைல் நம்பரில் கொடுத்த உடனே முதல் நாள் வந்து உங்களோட அந்த சாம்பிள் வந்து ஜிஹெச்சி நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஹெச்லேருந்து மெசேஜ் வந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். உங்கள் கொரோனா பாசிட்டிவ்னு வந்தோடனே உண்மையாக தைரியமாக இருக்கும்னு தான் நினச்சேன். பட் பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். என்ன ஃபீல் பண்ணேன்னா, என்னடா நம்ம வீட்டில் தான் இருக்குமே இப்படி நமக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி யோசித்தேன். அப்புறம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஐயோ குழந்தைங்களை நினச்சிதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணினேன். ஏன்னா குழந்தைங்க வந்து எப்போவுமே அம்மா பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ வந்து எப்போவும் இப்போ என் பக்கத்தில் போட்டு தான் படுத்திருப்பேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாப்பாடு வீட்டிலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்கிலேருந்து கொஞ்சம் மேலுக்கு தனியாக இருக்கணும், குழந்தைங்களாம் யார் பார்த்துக்குவா, நம்ம பார்த்துக்கு மாதிரி ஆகுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் அழுதுட்டேன். எப்படிதான் குழந்தைங்கள வச்சு சமாளிப்பாங்க, எப்படி தான் குழந்தைங்கள்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு கொரோனா வந்ததை விட கொஞ்சம் குழந்தைங்களை விட்டு தள்ளி இருக்கதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த மனநிலையை நான் ஏற்றுக்கிட்டேன். நம்ம சொல்லுவோம் பயப்படக்கூடாது, கொஞ்சம் தைரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு.
பார்த்தா கொஞ்சம் அப்படிதான் ஆச்சு. பட் ஆனால் ப்ளீஸ் பயப்படாதீங்க, கொஞ்சம் தைரியமாக இருங்க. ஆனால் சிம்டம்ஸ் வந்தோன்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க கொரோனாவாக இருக்காது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ப்ளீஸ் உங்களுக்கு எதாவது சிம்டம்ஸ் வந்து ஜுரம் சளி மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ எந்த யாருக்கு என்ன சிம்டம்ஸ்னால் வருது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகு வலி தான் எனக்கு வந்துச்சு, வேறு எதுவுமே கிடையாது முதுகு வலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட விட கொஞ்சம் வந்து டயர்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் மயக்கம். ஸோ இதுதான் எனக்கு. காய்ச்சல் எதுவுமே கிடையாது, சளி எதுவுமே கிடையாது. மற்றபடி நான் நார்மலாக இருக்கேன், நார்மல் பர்சன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கேன். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப சீரியஸாக அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ரொம்பலாம் கிடையாது கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துலேருந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள இந்த ஒரு காலேஜ் இருக்குமா அங்கே போய் ஒரு 5 days வந்து நீங்கள் வந்து குவாரண்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருந்தால் நாங்கள் ஜிஹெச் தான் அனுப்பிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் நாங்கள் வந்துடும் சொல்லிட்டு ஆரம்ப சுகாதாரத்துக்கு வந்து மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு பல்ஸ் லெவலாக நார்மலாக தான் இருக்குது, அதனால் பயப்படாதீங்க நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நாள் மட்டும் இருங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்க, ஒரு 8 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ அதனால் சேஃப் கிடையாது, நீங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னா உங்களுக்கு நான் வீட்லேயே இருக்க சொல்லியிருந்திருப்பேன். ஸோ 8 பேர் இருக்காங்க அதனால் சேஃப் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 days வந்து பக்கத்தில் அங்கே ஒரு காலேஜ் இருக்குது அங்கே தான் தங்க சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்க கவர்மெண்ட்டு வந்து உண்மையாக நல்லா தான், அதாவது இந்த ஏரியா எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குறாங்க. கொஞ்சம் தண்ணி தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதுவும் வீட்டில் வர சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லி அதெல்லாம் மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் அதாவது காய்ச்சல் சளின்னு மட்டும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அந்த சிம்டம்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தலைவலியோ இல்லை மயக்கம் இல்லை வலி உடம்புல வலி ஏதாவது ஒரு 3 days மேலே உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் பக்கத்தில் உள்ள ஆரம்ப சுகாதாரத்தில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோ போடுறேன், ப்ளீஸ் சேஃபாக இருங்க. அது இல்லாமல் அசால்ட்டாக இருக்காதிங்க, போய் செக் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட்லேருந்து வெளியில நிறைய பேர் காசு கொடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஆனால் இங்கே பரவாயில்ல நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே கவர்மெண்ட் எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்கன்னு சொல்லி உங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அடித்து சாப்பாடு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டீ சுண்டு ஸோ எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறாங்க, பரவாயில்ல. இப்போ நம்ம இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு ஜுரம் சளி இருந்தால் கூட நெகட்டிவ் தான் வருது, பாசிட்டிவ் வரமாட்டேங்குது. என்னென்னா இப்போ என் பக்கத்தில் உள்ள பெட்டில் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சிம்டம்ஸுமே இல்லை, பட் ஆனால் அவங்களுக்கு இப்போ பாசிட்டிவ்னு வந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ ஜுரம் சரியெல்லாம் இருந்துச்சு, ஆனால் அவங்க நெகட்டிவ்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் அவங்களுக்கு வந்து கொரோனா எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் டாக்டரை போய் செக் பண்ணாங்க. டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டு சிடி ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சிடி ஸ்கேனில் தான் பார்த்தோன்னு தெரிஞ்சது கொரோனா வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது, சிடி ஸ்கேனில் தான் தெரியுது. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மெயினாக தொடர்ந்து வந்து சளியோ இல்லை ஜுரமோ ஏதோ பெயினாக இருந்தால் நெகட்டிவ் வந்தால் கூட நீங்கள் ஒரு வாட்டி சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப உங்களுக்கு சேஃப், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு நான் உங்கள்கிட்ட பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். ஓகே ப்ளீஸ் சேஃபாக இருங்க, பாய், தேங்க்யூ.